வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழமுதம். காசிக்கு சமமான ஆறு கோவில்களில் ஒன்றுதான் திருவெண்காடுங்க. இந்த கோவிலில் உள்ள ருத்ரபாதம் மற்றும் நவகிரகங்களில் ஒன்றான புதன் பகவானை வழிபட்டால் பூர்வ ஜென்ம பாவங்கள் யாவும் தீரும் என்பது பக்தர்களோட நம்பிக்கையாக இருக்குங்க. மயிலாடுதுறை மாவட்டம் திருவெண்காட்டில் ஸ்ரீ ஸ்வேதா ரணியேஸ்வரர் கோவில் அமைஞ்சிருக்குங்க. யுகம் பல கண்ட கோவில் இதுங்க. நவகிரகங்களில் ஒன்றான புதன் பகவான் இங்கு வீற்றிருந்து அருள்பாலிக்கிறாரு. நரம்பு சம்பந்தமான அனைத்து நோய்களும் தீர்க்கும் தலமாக இந்த கோவில் சொல்லப்படுதுங்க. கோயிலில் தினமும் ஆறு கால பூஜைகள் நடக்குது. காலை 6 மணி முதல் 7 மணி வரை திருப்பள்ளி எழுச்சி, 8:30 மணி முதல் 10 மணி வரை காலசந்தி பூஜையும், 11:30 முதல் 12 மணி வரை உச்சிக்கால பூஜை, மாலை 5:30 முதல் 6:30 வரை சாயாரட்ச பூஜையும், 7:30 முதல் 8:30 வரை இரண்டாம் கால பூஜையும், 8:30 முதல் 9:30 வரை அர்த்தஜாம பூஜையும் நடக்குங்க. புதன் திசை ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் 17 ஆண்டுகள் நடக்குங்க. எனவேதான் திருவெண்காட்டில் உள்ள புதன் சன்னிதியில் 17 தீபங்கள் ஏற்றி வைத்து வழிபட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. 17 தடவை சுற்றி வந்து வழிபடுவது ரொம்பவே சிறப்புங்க. ஜோதிடத்தில் புதன் கிரகத்தை ஆணும் இல்லாத பெண்ணும் இல்லாத கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா திருவெண்காட்டில் புதன் பகவான் ஆண் கிரகமாக வீற்றிருந்து அருள்பாலிக்கிறாருங்க. பொதுவா ஆலயங்களில் 28 வகையான ஆகம விதிகள் கடைபிடிக்கப்படுது. ஒவ்வொரு ஆலயங்களிலும் ஒவ்வொரு வகையான ஆகமம் கடைபிடிக்கப்படும். ஆனா திருவெண்காடு தலத்தில் 3 வகை ஆகமங்கள் கடைபிடிக்கப்படுதுங்க. ஸ்வேதாரண்யேஸ்வரருக்கு காமிக ஆகம முறைப்படியும், நடராஜருக்கு மகுடகாம முறைப்படியும், அகோரமூர்த்திக்கு காரணகம முறைப்படியும் பூஜைகள் நடத்தப்படுவதும் இத்தலத்திற்கு உரிய தனி சிறப்புங்க. காசியில் இருப்பது விஷ்ணு கயா. காசியில் வழிபட்டால் 7 தலைமுறைகளின் பூர்வ ஜென்ம பாவங்கள் நீங்கும் என்பது ஐதீகம். ஆனா திருவெண்காட்டில் உள்ள ருத்ரகயாவை வழிபட்டால் காசியை விட 3 மடங்கு, அதாவது 21 தலைமுறைகளின் பிதிர் சாபங்கள் நீங்குங்க. காசியில் உள்ள 64 ஸ்தான கட்டடங்களுக்கு இணையான மணிக்கர்ணிகை ஆறு இங்கு இருக்கு. இந்த கோவிலில் அக்னி, சூரிய, சந்திர தீர்த்தங்களில் வளர்பிறை புதன்கிழமைகளில் புதன் கோரையில் தலைக்கு பச்சை பெயர் வைத்து முழுகி புதனை தரிசனம் செய்யணுங்க. அக்னி தீர்த்தம், சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம் என்ற 3 தீர்த்தங்கள் இங்கு இருக்கு. இதே வரிசை முறையில தான் இவற்றில் பக்தர்கள் நீராட வேண்டுங்க. திருவெண்காடு தலத்தில் கோமம் செய்தால் பில்லி சூனியம் திருஷ்டிகள் விலகுங்க. கோற்று வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். அதன்பின் சந்திர தீர்த்தம் அருகில் ஆலம்பர விருட்சத்தின் அடியில் ருத்ரபாதம் இருக்குங்க. இந்த இடத்தில் சிவபெருமானின் திருவடிகள் வரையப்பட்டிருக்கு. இங்கு முன்னோருக்கு திதி தர்ப்பணம் செய்தால் அந்த குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்குங்க. இங்கு வழிபடுறவங்களுக்கு 21 தலைமுறைகளின் பிதிர் சாபங்கள் நீங்கி சகல செல்வங்களும் கிடைக்குங்க. திருவெண்காடு தலத்தில் புதனை வழிபட வருபவர்களில் சிலர் நேரடியாகவே புதன் சன்னதிக்கு சென்று வழிபடுறாங்க. இது ரொம்பவே தவறுங்க. முதலில் சுவாமியையும் பிறகு அம்பாளையும் வழிபட்ட பிறகே இறுதியில் புதன் சன்னதிக்கு சென்று பரிகார பூஜைகளை செய்யணுங்க. திருவெண்காடு புதனை வழிபட்டால் கல்வி, ராஜயோகம், குபேர சம்பத்து, திருமணம், செல்வம், செழிப்பு, கலைத்துறையில் மேன்மை உட்பட 8 வகையான அதிர்ஷ்டங்கள் கைகூடுங்க. திருவெண்காட்டில் உள்ள 3 குளத்திலும் நீராடி பிள்ளை இடுக்கி அம்மனை வழிபட்டால் நிச்சயம் குழந்தை பேரு கிடைக்குங்க. சுவாமி, அம்மன், புதன் மூவருக்கும் முறைப்படி பூஜை செய்தாலும் குழந்தை நிச்சயம் உண்டுங்க. இதை பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.